கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் தந்த கிருபைக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான நிறுவத்தில் 5 அதிகாரத்திலிருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைக்கும்படி விரும்புகிறேன். இங்கே அவர் சொல்லுகிற வேளையில் 5 அதிகாரம் 6 வசனத்தில் அவர் இவனமாய் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பேதுரு, ஆகையால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று சொல்லி இங்கே ஒரு கட்டளையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர் உயர்த்துகிற தேவன், அவர் உயர்த்தும்படிக்கு நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்க வேணும், அடங்கி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் அடங்கி இருக்குதல் என்பது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம். மனிதன் எதையாகிலும் செய்து தன்னை ஒரு பெரியவனாக அல்லது ஒரு பெரிய மனிதனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரசங்கி சொல்லுகிற வேளையிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உயர்த்துகிறதற்கு என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஒரு அரசனாக இருக்கிற மனிதனுடைய பிள்ளை அந்த இளவரசனாக இருந்தாலும் அவன் அந்த பதவிக்கு வருகிறதற்கு குறித்த காலங்கள் வரைக்கும் அவன் காத்திருக்க வேணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த மெச்சூரிட்டி இல்லாதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அதனுடைய ஆசீர்வாதத்துக்கு பலன் இல்லாமல் இருக்கிறதை பார்க்க முடியும். இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் நம்மை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிராமை கவனித்து பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழைத்த தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராயிருக்கிறார். எந்த மனுஷனையும் உயர்த்துகிறது அவருக்கு லேசான காரியம். ஆனால் இங்கே வேதம் ஒரு கட்டளையை வைக்கிறதை பார்க்கிறோம். என்ன? அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். இன்றைக்கு நாம் அடங்கி இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு அநேக நேரங்களிலே அநேகருடைய வாழ்க்கையில் இந்த அடங்கி இருக்குதல் என்பது கூடாத ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் நம்முடைய உயர்வாக இருக்க வேண்டும். என் ஆண்டவர் சொன்னார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னார். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன? ஏற்ற காலம். அதுக்கு குறிக்கப்பட்ட காலம் நாம் ஆண்டுடைய படைப்பிலே பார்க்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் முடிவடைகிறதை பார்க்கிறோம். உதாரணமாக நம்ம ஒரு வீட்டு தோட்டம் வைப்போம் என்று சொன்னால் அதில் காய்கறி வகைகள், ஒருவேளை கத்திரிக்காயாக இருக்கலாம், வெண்டைக்காயாக இருக்கலாம், அல்லது பழம் தக்காளி பழமாக இருக்கலாம், அல்லது பச்சை மிளகாயாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளாக அதனுடைய ஜீவியம் முடிந்து விடுகிறதை பார்க்கிறோம், ஒரு சீசன். ஆனால் ஒரு வீட்டில் ஒரு தென்னை மரமோ அல்லது மாமரமோ வைப்போம் என்று சொன்னால் அதுக்கு அதனுடைய பலனை சாப்பிட அல்லது பலனை புசிக்க பலனை பெற்றுக்கொள்ள நாம் சில வருடங்கள் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக நேரங்களில் நான் ஒரு சின்ன ஒரு மாதுளை அல்லது ஒரு மாம் செடியை நட்டுவிட்டு உடனே எனக்கு பலன் இல்லை, அதனால் இதை பிடுங்கி வேற ஒரு இடத்துல நடுவேன்னு சொன்னால் அது குறித்த காலம் வரைக்கும் பலன் கொடுக்காது என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் உயர்த்துகிறதற்கு ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம் முற்பிதாக்களை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆபிராமுடைய வாழ்க்கையில் 75 வயதிலே வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிராம் ஆபிரகாமாய் மாறி அவர் 100 வயதில் தானே தன்னுடைய வாக்குத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதுபோல யோசேப்புடைய வாழ்க்கையில் சோதரன் அவன் 13 ஆண்டுகளுக்கு பிறகு அவனுடைய தரிசனத்தை அவனுடைய சொப்பனத்தை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காலகட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் சில காரியங்களிலே ஸ்தோத்திரம் கர்த்தர் உடனடியாக காரியங்களை செய்கிறதை பார்க்க முடியும். ஒருவேளை நான் வியாதி உள்ளவனாக இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு இன்னும் நாட்கள் இல்லை, டாக்டர் சொல்லியிருப்பார், அவ்வளோதான் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி ஆண்டவரும் எனக்கு இப்போ நேரம் இல்லை அப்புறம் பார்க்கலான்னாக்க நாம் ஜீவித்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு உடனே பதில் கொடுக்கிறவராய் உடனே உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் அவர் நம்மை நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன? நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும்.
அல்லது அவரை நோக்கி பார்க்க வேணும், அவரிடத்தில் நம்மை சரண்டர் பண்ண வேணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், உடனே அவர் என்ன செய்கிறது இல்லை, ஆசீர்வதிக்கிறது இல்லை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இன்ஸ்டன்ட் எது எடுத்தாலும் உடனடியாக உடனடியாக ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லி உடனடி துரித உணவகம் என்று சொல்லி அநேக இடங்களில் இருக்கிறதை பார்க்குறோம். அதையே நாம் தொடர்ந்து சாப்பிடுவோம் என்று சொன்னால் அதனால் பின் விளைவுகளை பார்க்குறோம். ஆனால் வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் சமைக்கிற வரைக்கும் காத்திருக்க வேணும். அதுபோல் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேணும். ஏனென்று சொன்னால் என் வேதம் சொல்லுகிறது, அவர் அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்திருக்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் செய்கிற காரியத்தை, ஒரு காரியத்தை செய்துவிட்டு ஐயோ நான் தவறாக செஞ்சிட்டேன் இதை மாற்றி அமைக்கணும்னு அவர் நினைக்கிறது இல்லை. அவர் செய்கிறது எதுவோ அது நிலைத்து இருக்கிறதா இருக்கிறது. அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற ஆண்டவர். அதே வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரிடத்தில் அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறான். அநேகரை வேதத்திலிருந்து உயர்த்தப்பட்ட அநேகரை நான் வேதத்திலிருந்து சொல்ல முடியும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறபடியினால அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாக அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக மாத்திரமே அவருடைய கையிலே அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேணும். கர்த்தர் என்னை பயன்படுத்த வேணும் என்கிற சிந்தையோடு கூட கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாம் அறிந்தவர்களாக இருக்க வேணும். அன்றைக்கு ஈசாக்குடைய வாழ்க்கையில் அவன் தேசத்தில் பஞ்சம் என்று சொல்லி அவன் தூர இடத்துக்கு ஓடுகிறான். ஓடுகிற அவனை பார்த்து என் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு, இங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. என் வேதம் சொல்லுகிறது அந்த தேசத்தில் ஈசாக்கு விதவிதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனாலே அந்த வருஷத்தில் 100 மடங்காய் பலன் பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் பலன் பெற்று கொண்டது மாத்திரமல்ல, அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உயர்த்தும் போது அந்த உயர்வு என்பது நிரந்தரமான நிலையான உயர்வாக இருக்கிறதை பார்க்க முடியும். அந்த உயர்விலே மாற்றம் கிடையாது, அந்த உயர்விலே தோல்வி கிடையாது, அந்த உயர்விலே வேதனை கிடையாது. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஏற்ற வேளையில் உயர்த்துகிற ஆண்டவர் அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். இன்னொரு காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால் வேத வசனம் சொல்லுகிற காரியம் என்ன, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கணைக்கு தப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தான் எப்படியாகிலும் உயர்ந்து விட வேணும் அல்லது தான் எப்படியாகிலும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி மனிதர்களை சார்ந்து ஓடுவான் என்று சொன்னால் ஒருவேளை மனிதர்களால் உயர்த்தப்படலாம், ஆனால் அதில் வேதனை இருக்கிறதை பார்க்க முடியும். ஆகவே பிரியமானவர்களே, நம் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் வாலிபனாய் யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் மந்தையிலே சோதனம் தகப்பனோடு கூட இருக்கும்போது தன்னுடைய சொந்த சகோதரர்களோடு கூட இருக்கும்போது அவன் தரிசனத்தை பெறுகிறான். ஆண்டவர் அவனுக்கு பின் நாட்களை செய்ய போகிறதை அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். என்றைக்கு அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டானோ அன்றைக்கு எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் துன்மார்க்கமாக இருக்கும்போது பயந்தாவது அவனை நேசிக்கிற குடும்பத்தார் அவன் ஆண்டவருடைய பிள்ளையான பிறகு அவனை அற்பமாக எண்ணுகிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் ஒன்று உண்டு. அது என்ன, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளாய் அடங்கியிருங்கள் என்று சொல்லி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீதை உயர்த்துவது தேவனுக்கு சித்தமான தேவனுக்கு பிரியமான காரியமாக இருந்தது. நீங்கள் சோதர 1 Samuel 17 தாவீதுடைய காரியங்களை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். தாவீது தன்னுடைய கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக சாமுவேல் தீர்க்கதரிசியை ஸ்தோத்திரம் தாவீதுடைய தாப்போனாய் ஈசாயினுடைய வீட்டுக்கு அனுப்புகிற வேளையில் அங்கே ஒவ்வொருவராக தாவீதின் சகோதரர்கள் சாமுவேலுக்கு முன்பாக நிறுத்தப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன, நான் மனுஷர் பார்க்கிற விதமாய் பார்க்கிறதில்லை, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நீ அவருடைய தோற்றங்களை பார்க்கிறாய், நானோ அந்த தோற்றத்தை பார்க்கறதில்லை, மனிதன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கிறது இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை உயர்த்த வேண்டுமானால்
நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறவராயிருக்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவன் நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக நேர்மை உள்ளதாக இருக்க வேணும், ஆண்டவருக்கு முன்பாக சுத்தமுள்ளதாக இருக்க வேணும். இப்பொழுது தாவீது இன்னொருவன் ஈசாயின் இடத்துல சாமுவேல் கேட்கிறார், உன் குமாரர் இவ்வளவுதானா என்று சொல்லும்போது தகப்பனாய் ஈசாய் சொல்லுகிறார், இன்னும் ஒருவன் இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்? அங்கே வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஒரு தகப்பனால் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தாவீது காணப்படுகிறான். தன்னுடைய குமாரர் எல்லாரையும் சாமுவேலுக்கு முன்பாக நிறுத்தியாகிவிட்டது. இப்போ சாமுவேல் தான் கேட்கிறாரு, இன்னொரு வேற உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா வேற இருக்கிறார்கள் என்று சொல்லி. அதுவரையிலும் ஈசாய் சொல்லவில்லை. கேட்ட பிற்பாடு அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என்ன? இன்னும் ஒருவன் இருக்கிறான். அவன் வருகிற வரையிலும் அவனுக்கென்று வைக்கப்பட்ட அந்த அபிஷேக தைலம் அவனுக்காய் காத்திருந்தது. அருமையானவர்களே, ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற வரையிலும் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாரும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. காரணம் என்ன? என்னாகமும் 23:20 அங்கே பீழையா மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். அது என்ன? இதோ நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப முடியாது. அருமையானவர்களே, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை, நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை யாரும் தடுக்கவும் முடியாது, தட்டி பறிக்கவும் முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளை அல்லது வாக்குத்தத்தத்தின் மேன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கே முன்னாக ஒரு கட்டளையை அவர் வைக்கிறார். உபாகமம் 28 அங்கே சொல்லப்பட்ட காரியத்தை பார்ப்போமானால், நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கட்டளை நிறைவேற்றினால் ஆசீர்வாதம் உண்டு. அது மாத்திரமல்ல, நாம் காத்திருக்கிறவர்களா இல்லை என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் அவருக்காக காத்திருக்கிறவர்களாக, அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, அவரையே நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 115 கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில நம்மை நினைத்து இருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நம்மை நினைத்திருக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதற்கு அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிறவர்களாயிருக்க வேணும். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் ஆண்டுடைய கையிலே அடங்கி இருக்கிறோம்? ஆண்டுடைய கையில் அடங்கி இருக்கிறது உண்மையானால் அவர் அற்பமானவைகளை கொண்டு மேலானவைகளை, பெரிதானவைகளை அவர் செய்கிறவராயிருக்கிறார். மோசையுடைய வாழ்க்கையிலே அவன் அரண்மனையிலே எல்லா விதமான சகலவித காரியங்களையும் கற்று தேறினவனாயிருந்தான். ஆனால் அவனை வெறுமையாக்கும்படிக்கு என் ஆண்டவர் அவனை வனாந்தரத்தில் அனுப்புகிறதை பார்க்கிறோம். வனாந்தரத்தில் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அவனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ அவன் சொல்லுகிற காரியம் என்ன? நான் ஒன்றும் பேச அறியேன். பேச அறியாத ஒரு மோசையை கொண்டு 600,000 மேலான ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வர என் தேவன் ஒரு காலத்தை நியமித்திருந்தார். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற புறஜாதியார் தேசத்தில் 400 அவர்கள் என்ன செய்தார்கள்? அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் குறித்த நாளிலே ஒரு ராத்திரியிலே அவர்களை என் ஆண்டவர் விடுவித்து ஒரே கூட்டமாக வெளிநடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையில் நீ பிரச்சனையோடு கூட, நெருக்கத்தோடு கூட, போராட்டத்தோடு கூட இருப்பாயானால் என் ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு சொல்லுகிறது என்ன? அவர் ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் நாட்களில் லூக்காளுதன சுவிசேஷத்தில் என் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அங்கே அவர் ஒரு ஓமையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது என்ன? தேவனுக்கு பயப்படாத, மனிதரை மதிக்காத ஒரு மனிதனை குறித்து அங்கே வாசிக்கிறோம். ஆனால் அந்த மனிதனிடத்தில் ஒரு ஏழை விதவை தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவளிடத்தில் வந்து முறையிடுகிறதை பார்க்கிறோம். என் ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகி தம்முடையவர்களுடைய விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து சீக்கிரத்தில் அவர்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி
சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளை ஆகி நம்முடைய வாழ்க்கையில் சோதரம், கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை உணர்ந்தவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இறைமையாக தீர்க்கதரிசிக்கு சொல்லும்போது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார் என்று சொன்னார். ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தேவன், நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவன். ஆகையால் தான் சங்கீதக்காரர் சொல்லுவார், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும். இன்றைக்கும் தேவப்பிள்ளாகி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை உயர்த்துகிற வரையிலும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேணும். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் எவ்வளவாய் மேன்மைப்படுத்தப்பட்டாலும் எவ்வளவாய் உயர்த்தப்பட்டாலும் அவன் தன்னுடைய முன்னாள் காரியங்களை, தான் உயர்த்தப்பட்ட நிலையை ஒரு நாளும் அவன் மறந்து விடவில்லை. அவன் சொல்லுவான், தேவரீரனை இதுவரைக்கு கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம், இது இன்னும் உம்முடைய பார்வையில் கொஞ்ச காரியமாக இருக்கிறன்னு சொல்லுவார். அங்கே சோதரம் தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் நடந்து வந்ததான காரியங்களை அவன் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவனாய் அவன் காணப்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவப்பிள்ளலாகிய நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் உயர்த்துகிற தேவன், நாம் அடங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இன்றைக்கு அதை நாம் தெளிவுபடுத்தி கொண்டவர்களாக ஆண்டவரை பிரியப்படுத்த அறிந்திருக்க வேணும். தாவீதுடைய வாழ்க்கையில் ஆடுகளின் பின்னாக திரிந்ததான தாவீதை என் ஆண்டவர் உயர்த்தினார். அவன் உயர்த்தப்பட்ட போது அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம், தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவப்பிள்ளலாகிய நாம் உயர்த்தப்படுகிற வரைக்கும் அடங்கியிருக்கிறவர்களாக மாத்திரமல்ல, உயர்த்தப்பட்ட பின்பும் நாம் அடங்கியிருக்கிறவர்களாக இருக்க வேணும். அவனுடைய பெரிதான கிருபையினால் என்னுடைய ஊழிய பாதையில் சோதரம் கர்த்தரனை அழைத்ததற்கு அழைப்புக்கு இணங்கி நான் போய் 4 ஆண்டுகள் அதிகமான பயிற்சியை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். அடுத்த வேலைக்கு என்ன சாப்பாடு என்கிற நிலை காணப்பட்டாலும் அந்தந்த நேரத்தில் அவர் அந்தந்த வேலைக்குரிய ஆகாரத்தை கொடுத்து எங்களை போஷித்தார். 4 ஆண்டுகள் எங்களுடைய ஊழிய பாதையில் கடுமையான நெருக்கமாக இருந்தது. காலம் ஒன்று வந்தது, கர்த்தர் குறித்த காலம் வந்தது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் சொந்த இடத்துல ஊழியத்தை தொடங்கினோம். அதுவரையிலும் வாடகை இடத்துல இருந்தது. வாடகை இடத்துல ஓலை மாற்றக்கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலை, அற்பமான ஆரம்பம். ஆனால் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியாய் ஏற்ற காலத்தில் அவர் எங்களை உயர்த்தினார். முதலாவது எங்களுடைய சபையானது ஒரு டார்ஷீட் போட்ட ஒரு நிலையிலே எங்கள் சபை காணப்படும். லைட் ரூஃப், சவுக்கு கொம்புகளால் அடிக்கப்பட்டு லைட் ரூஃப் போடப்பட்ட நிலையில் எங்கள் சபை காணப்பட்டது. கர்த்தருக்கு உண்மையாய், கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று காத்திருந்த போது கர்த்தர் எங்களுடைய சபையை மாளிகையாய் மாற்றினார். இன்றைக்கும் தேவப்பிள்ளலாகிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும்போது கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். யாரை அவர் உயர்த்துகிறார்? அங்கே வேதம் சொல்லுகிறது, சோதரம் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிற ஆண்டவர், அவனை கொண்டு போய் பிரபுக்கள் மத்தியில் நம்முடைய ஜனத்தின் அதிபதிகளோடு கூட உட்கார பண்ணுகிற ஆண்டவர், நாம் ஒன்றுமில்லை ஆண்டவர் தான் எல்லாம் என்று சொல்லி நாம் அறிக்கையிடுகிறவர்களாக அறிந்தவர்களாக இருப்போமானால் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஆடுகளின் பின்னாக திரிந்து கொண்டிருந்த தாவீதை அந்த தேசத்து ராஜாவாக மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்யும்போது நம்மையும் கர்த்தர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் தானியேலுடைய வாழ்க்கையிலே பார்ப்போம் என்று சொன்னால், தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிறவனாயிருந்தான். ஜெபிக்கிறது என்றால் என்ன? ஜெபிப்பது என்றால் ஆண்டவரோடு பேசுகிற காரியம். நான் சொல்லுவேன், வேதத்தை நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவரோடு நாம் பேசுகிறோம். நாம் அவரோடு பேச, அவர் நம்மோடு பேச, அந்த ஒரு ஐக்கியத்தில் நாம் உறுதிப்பட்டவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையில் அந்த உயர்வை பார்க்கிறோம். அரசாங்கத்தால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, இந்த மாதம் முழுவதும் ராஜாவை தவிர வேறு யாரை வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அது உறுதியாக்கப்பட்ட நிலைமையில் வேதம் சொல்லுகிறது, தானியேல் தான் செய்து வந்த வழக்கத்தின்படியே 3 வேளையும் ஜெபம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் சோதரம் எத்தனை பேர் எழும்பினாலும் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஆனால் அது நிமித்தம் தானியேல் மாற்ற முடியாத அரசு உத்தரவின்படி
அவன் சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போடப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் அங்கே உள்ளே வந்து சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி தானியேல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவப்பிள்ளலாகி நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இன்றைக்கு நீ உபத்திரவ காலத்திலே வந்திருக்கலாம், பாடுகளின் காலத்தில் கடந்து வரலாம். என் கர்த்தர் குறித்த நேரம் உனக்கு உன்னை நோக்கி வந்திருக்கிறது. இன்றைக்கு அவர் உன்னை உயர்த்துகிறவராயிருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையில் அவன் உறுதியாய் நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலுடைய நாளெல்லாம் அவனுக்கு ஜெயமாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும்போது, ஜெபிக்கிறதுல விட்டு விடாதபடிக்கு ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உபாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிற தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த தெளிவுக்குள்ளாய் நாம் கடந்து வர வேணும். யோபு என்கிறான பக்தனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் யோபுடைய அறிக்கையை பார்க்கிறோம். அது என்ன? கர்த்தரை அவன் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய வாயினால் பாவம் செய்யவில்லை. அவன் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அவன் சொல்லுகிற காரியம் என்ன? யோபு 13 அதிகாரத்தில் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, 19 அதிகாரத்தில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக பிரைசலார் 42 அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனை அறிந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது என்பதை அறிந்தவர்களாய் தேவனை நாம் பிரியப்படுத்தும் போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளாய் அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடக்கம் என்று சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேணும். நான் இன்னும் அதிகமாக சொல்லுவேன், என் ஆண்டவர் இயேசுவின் முதலாவது அற்புதம் நடந்த காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால், கானா ஊரிலே நடந்த ஒரு கல்யாண வீட்டில் என் ஆண்டவர் அங்கே முதலாவது அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அங்கே அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்ட போது எல்லாரும் இயேசுவின் தாயினிடத்தில் போகிறார்கள். இயேசுவின் தாயோ இயேசுவினிடத்தில் வருகிறாள். இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் எங்கே செல்வது என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியலை. இன்றைக்கு அவர் வந்து இயேசுவின் தாய் மரியாள் வந்து இயேசுவிடத்தில் சொல்லும்போது என் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அங்கே ஒரு காத்திருக்குதலை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வேலை வரை நாம் காத்திருக்கும்போது அவர் அற்புதமான கிரியை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கி நாம் அவருடைய சமூகத்தில் அவருக்கு முன்பாக காத்திருக்க வேணும். அப்பொழுது அந்த இயேசுவின் தாய் சொல்லுகிறதை பார்க்குறோம். வேலைக்காரரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்றைக்கு அருமையான தெய்வப்பிள்ளலாகி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவர் கிரியை செய்ய வேணும், அவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று காத்திருக்கும் போது அவர் சொல்லுகிறதை செய்ய நாம் ஆயத்தமாக இருக்க வேணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்குத்தான் நம்மை காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருடைய சித்தத்தை செய்யும்போது அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். இங்கே நடந்த காரியம் தெரியும், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. இயேசுவின் தாய் வேலைக்காரர் பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். இப்போ இயேசுவினிடத்தில் வேலைக்காரர் வரும்போது அவர் சொல்லுகிறார், அந்த கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். நிரப்பி விட்டு வந்து சொல்லுகிறார், யா நிரப்பியாச்சு, நிரப்பியாச்சா, மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போன்று சொன்னார். வேலைக்காரர்கள் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவர்களுக்கு தெரியும், இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, மனிதனால் கூடாதவைகள் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவர் முண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போகும்போது அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று அவர்களுக்கு தெரியாது. அங்கே தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அல்லாமல் பந்தி விசாரிப்பு காரனுக்கு தெரியாததுனால அங்கே வீட்டு எஜமானை கூப்பிட்டு விசாரிக்கிறார். முன்பு எந்த மனுஷனும் நல்ல ரசத்தை கொடுத்து பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ இந்த நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று சொல்லி பார்க்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவப்பிள்ளலாகி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முந்தி இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கலும், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படி ஆண்டவருக்காக காத்திருந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை செய்யும்போது நம்முடைய பிந்தின வாழ்க்கையின் ஆசீர்வாதம்
பெரிதாயிருக்கிறதை பார்க்க முடியும். யோபுடைய வாழ்க்கையில் அதை அறிந்தவனாய் ஆண்டவரை குறித்து அறிக்கை செய்தபோது யோபு எல்லாவற்றையும் இரட்டத்தினையாய் திரும்ப பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் இருந்து நம்மை மேன்மைப்படுத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபத்னோகா என்கிறவர்கள் ஆண்டவரை தவிர வேறு எதையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று வைராக்கியமாய் நின்றபோது ஒருவேளை அவர்கள் அக்கினி சூளைக்குள்ளாய் கடந்து போனது உண்மை. என் வேதம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவது இல்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் என் ஆண்டவர் அந்த ஸ்தோத்ரம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகோ என்பவர்களோடு கூட நான்காவது மனிதனாய் அங்கே அக்னி நடுவிலே உலாவுகிறதை பார்க்கும். எனக்கு தேவ பிள்ளராகி நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கியிருக்கணும். அடங்கி இருக்கும்போது அவர் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேணும். கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆதியாகமம் 26:4 வசனத்தில் அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் நியமங்களை என் பிரமாணங்களை கை கொண்டபடியினால் நான் அவனை ஆசீர்வதித்தேன். இதைக்கு மறுமையான தேவ பிள்ளைகளாகிய நாம் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துகிறவராயிருக்கிறபடினால் நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் உயர்த்துவீராக. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர், சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கிவிடுகிற ஆண்டவர், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் தொடர்ந்து நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். இயேசுவினா.